அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை பிஜி டிஆர்பி பிரிவு நான்குல புறப்பொருள் வெண்பாமாலையின் உளிங்கை திணை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கடந்த காணொலிகளில் புறப்பொருள் வெண்பாமாலையோட வெற்றித்திணை தொடங்கி நொச்சித்திணை வரையிலான திணைகளுக்கான விளக்கத்தையும் அத்திணைகளோட துறைகளுக்கான விளக்கத்தையும் தனித்தனி காணொலிகளாக காட்சிப்படுத்தியிருக்கேன். அந்த காணொலிகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழாசிரியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியான காணொலிகளை கண்டு பயனடையுங்க. வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். புறப்பொருள் வெண்பாமாலையின் ஒளிங்கை திணையின் துறைகளாகிய புறத்துளிங்கை பாசிநிலை ஆகிய இரு துறைகளுக்கான கொழுவையும் கொழு விளக்கத்தையும் சான்று வெண்பாவுடன் பார்க்கலாம். புறத்துளிங்கை அப்படிங்கிறாங்க. புறத்திரை அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே இரண்டு திணைகள்ல நம்ம துறைகளை பார்த்துருக்கோம். வெற்றியிலையும் பார்த்திருக்கோம், ஒளிங்கையிலையும் பார்த்திருக்கோம். இப்ப பார்க்க போறது புறத்துளிங்கை. இப்போ புறத்திரைக்கும் புறத்துளிங்கைக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத கொஞ்சம் நுணுகி கற்கலாம். முன்னர் வெற்றியில் பார்த்த புறத்திரை ஆத்திரல் தங்கும் காவற்காட்டின் புறத்தே வெற்றியார் தங்கியது. ஆமா, வெற்றி என்பது நிறை கவர்தல் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படி நிறை கவர சென்ற அந்த வெற்றி மறவர்கள் பகைவனுடைய காவற்காட்டின் புறத்தே தங்கி இருந்து ஆ நிறைகளை கவர்வதற்கான தக்க தருணத்திற்காக காத்திருத்தலை புறத்திரை அப்படின்னாங்க. அதே மாதிரி உளிங்கையில் முன்பு இடம்பெற்ற புறத்திரை உளிங்கையார் மதலின் புறத்தே தங்கியது. ஆமா, நொச்சி மறவர்களை எதிர்த்து போரிடச் சென்ற உளிங்கை மறவர்கள் நொச்சியாரின் மதலின் புறத்தே தங்கி இருத்தல புறத்திரை அப்படின்னு சொல்லி துறை பேசிச்சு. இப்ப இரண்டுமே புறத்தில் தங்குதல், இறை என்றால் உறைதல், புறத்தில் உறைதலை பற்றி பேசிச்சு. வெற்றியும் சரி உளிங்கையும் சரி இரண்டு திணைகளும் புறத்திரை என்ற ஒரு துறையை பேசுது. இரண்டுமே நோக்கம் வந்து வெவ்வேறாக இருக்கலாம். நிறை கவர்தலும் மதிலை கவர்தலுமாக இருக்கலாம். ஆனால் இரண்டிற்கும் ஒரே பெயர் தான் இங்க சுட்டப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்க்கவிருப்பது புறத்துளிங்கை. உளிங்கையார் அகழியின் புறத்தே கரையில் தங்கியதை சொல்வதாகும். புறத்திரை என்பது மதிலின் புறத்தே தங்கியது, புறத்துளிங்கை என்பது அகழியின் புறத்தே கரையில் தங்கியதை சொல்வது. இரண்டிற்கும் சின்ன வேறுபாடுதான். இந்த வேறு இரண்டிற்குமான பெயர் வேறுபாடையும் அவற்றின் பொருள் வேறுபாடையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. இந்த புறத்துளிங்கை அப்படிங்கிறதோட கொழுவும் கொழுவுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். விசும்பில் படுகின்ற அளவுக்கு உயர்ச்சியை உடைய பகைவரது காவற்காட்டினை கடந்து சென்ற உளிங்கை படை ஆழ்ந்த அகழியின் கரை பக்கத்தில் தங்கியதை சொல்வது புறத்துளிங்கை அப்படிங்கிறாங்க. விசும்பில் படுகின்ற அளவுக்கு, விசும்பு என்பது வானம், வானத்தில் படுகின்ற அளவுக்குனா விண்ணை முட்டும் மதல்களை கொண்ட உயர்ச்சியை உடைய அப்படிங்கிறது உயரமான பகைவரது காவற்காட்டினை கடந்து சென்ற உளிங்கை படை. இந்த காவற்காடு அந்த அளவுக்கு உயரமான கோட்டைகளால் நிரம்பியது. அந்த காவற்காட்டை கடந்து சென்ற உளிங்கை படை ஆழ்ந்த அகழியின் கரை பக்கத்தில் தங்கியதை சொல்வது புறத்துளிங்கை அப்படிங்கிறாங்க. இதற்கான குழு பார்க்கலாம். விண்தோயும் மிளை கடந்து, மிளை என்பது காவற்காடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விண்தோயும் மிளை கடந்து குண்டகழி புறத்து இருத்தற்று, குண்டு என்பது நீர்நிலைக்கான பெயர். விண்தோயும் விண்ணை முட்டக்கூடிய காவற்காட்டை கடந்து குண்டு அகழியின் புறத்தே தங்கியதை பற்றி பேசுவது புறத்துளிங்கை என்னும் துறை. வானிடத்தை தொய்யும் காவற்காட்டை கடந்து ஆழ்ந்த அகழியின் கரைப்புறத்தே உளிங்கை படை சென்று தங்கியது புறத்துளிங்கை எனப்படும். புறத்திரைக்கும் புறத்துளிங்கைக்கும் வேறுபாடு கருதி தெளிக. மதிர்புறத்து சென்று தங்குவதெல்லாம் புறத்திரை, மிளை கடந்து குண்டகழியின் புறத்தே தங்குவது புறத்துளிங்கை அப்படிங்கிறாங்க. இது குறித்த விளக்கத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால வெண்பாக்கு போக. கோன்வாய் முதலிய குண்டகழி நீராக வாழ்வாய் மறவேந்தன் வந்திருத்தான் நீள்வாயில் ஓங்கலரன துணி வளையார் வெய்துயிர்ப்ப ஆங்கொல்லரியமவர் அப்படிங்கிறாங்க. இதற்கான விளக்கத்தை பார்க்க, உளிங்கை மன்னன் ஆட்களை அகப்படுத்திக் கொள்வதில் தப்பாத முதலைகளை உடைய ஆழ்ந்த நீர் அகழியில் உள்ள நீரையே பருகும் நீராக கொண்டு அதன் கரையில் வந்து தங்கினான். உளிங்கை மன்னன் நொச்சி மன்னனோட கோட்டையை கைப்பற்றுவதற்காக படை நடத்தி சொல்றான். அப்படி அவன் செல்லும் போது அவன் தங்கி இருந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆட்களை அகப்படுத்தி கொள்வதில் தப்பாத ஆட்களை பார்த்துட்டா அவங்களை எப்படியாவது தனக்கு இரையாகி கொள்வது தப்பவே தப்பாத முதலைகளை உடைய ஆழ்ந்த நீர் எங்க இருக்கு, அந்த அகழிக்குள்ள இருக்கு, அந்த அகழியின் கரையில் தங்குறான். அந்த அகழியில் உள்ள நீரையே பருகும் நீராக கொண்டு அந்த நீரை குடிக்கிறதுக்கான நீரா சொல்றாங்க. குண்டு என்பது குடிப்பதற்கான நீர்நிலை.
அந்த அகழியிலிருக்க நீரையே பருகும் நீராக கொண்டு அதன் கரையில் வந்து தங்கினான். அந்த வீரர்கள் எண்ணிக்கை பெருமளவில் இருக்கிறதுனால அவர்களுக்கு குடிப்பதற்கு நீர் வேண்டும். அதனால் அந்த அகழி நீரையே அவன் குடிநீராக பயன்படுத்தி இருக்கிறான். அந்த அகழி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆட்களை அகப்படுத்திக் கொள்வதில் தப்பாத முதலைகளுடைய அகழி. ஆனாலும் அவன் அதன் கரையில் வந்து தங்கினான் என்பது உலிங்கை மன்னனோட வீரம் தெரியுது. தங்கி அதற்கே மலை போன்ற அரணுள்ளே இருக்கின்ற வளையல் அணிந்த பெண்டீர் வெப்ப பெருமூச்சினை விட்டார்கள். இவன் தாக்கலனும் அகழிக்கு புறத்தே தங்கிதான் இருக்காங்க. இந்த செய்தி நொச்சி வரவனோட நொச்சி மன்னனோட கோட்டைக்குள்ள இருக்கிற பெண்கள் காதலப்ப விடுது. அப்படி இந்த செய்தியை கேட்ட உடன் அந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, வளையல் அணிந்த பெண்டீர் வெப்ப பெருமூச்சினை விட்டார்கள். ரொம்ப உங்களோட மூச்சு சூடா வருது, கவலையா வருது, பயம் இருக்கு. எப்போது இந்த உலிங்கை வேந்தன் தங்களது கோட்டைகளை தாக்குவானோ என்ற அச்சம் அவர்களுக்கு தோன்றணுச்சு. வெல்லுதற்கரிய போராக இது அமையும் என்பது உறுதி என்று கண்டோர்க்குனே. இது கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு சுலபமாக இருக்காது இந்த போர். ஏன்னா நொச்சி மன்னனும் சரி சமமான அளவுக்கு வீரமிக்கவன், உலிங்கை மன்னன் அவனை விஞ்சிய வீரமிக்கவன். அப்போ இருவரும் போரிடும் இந்த போர் வெல்லுதற்கு அரிய போராக இருக்கும் என்று கண்டோர் கூறினர் அப்படிங்கிறது இந்த வெண்பாவோட விளக்கம். துறை அமைதி பார்க்கலாம். இந்த துறை இந்த வெண்பாவுக்கு எப்படி பொருந்துச்சு? அகழியின் தண்ணீரையே தன்னுடைய படைகள் பருகும் நீராகும்படி உலிங்கை வேந்தன் அகழிக்கரையில் தங்கினான். தங்கி அளவில் நொச்சி மரவுடைய மகளிர் பெரியதொரு போர் நிகழும் என வெய்துரித்தனர் என்பதில் கரையில் தங்கிய செய்தி பேசப்படுவதனால் இது புறத்துலிங்கைக்கு துறை அமைதி ஆகின்றது அப்படிங்கிறாங்க. அடுத்த துறை பாசி நிலை. நீரிணை பாசி போல நெருங்கியும் விலகியும் இருவகை மரவரும் மோதும் போர் ஆதலின் பாசி நிலை என பெற்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாசி நிலை அப்படிங்கிற ஒரு துறையை. கொஞ்சம் நம்ம நினைவு கூர்ந்தோம்னா நமக்கு தெரியும், இந்த திரைகள் படிக்கிறப்பையும் சரி துறைகள் படிக்கிறப்பையும் சரி நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்றோடு ஒன்று பொருள் பொருந்தி படிக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், புரிந்து கொள்வதற்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா. நொச்சித்திணையின் துறைகளே நம்ம மரனுடைய பாசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாசியோட இயல்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நீரில் குளத்தின் மீது படிந்திருக்கக்கூடிய பாசியை நாம் கை வைத்து விளக்கும் போது அந்த பாசி விலகும். கைகளை எடுத்து விட்டோம் என்றால், நீக்கி விட்டோம் என்றால் அந்த விலகிய பாசியானது மீண்டும் நெருங்கிக் கொள்ளும். அதுதான் நம்ம மரனுடைய பாசி பார்த்திருந்தோம். நீருடைய பாசி போல நெருங்கியும், அப்போ இந்த நொச்சி மரவர்களும் உலிங்கை மரவர்களும் எப்படி போரிடுறாங்க அப்படிங்கிறப்போ, தேவைப்படும் போது நெருங்கி நின்று போரிடுகிறார்கள், சில சமயங்களில் விலகி நின்று போரிடுகிறார்கள். இது எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீரில் நிறைந்துள்ள பாசி போல நெருங்கியும் விலகியும் இருக்கிறதுனால இந்த துறைய பாசி நிலை அப்படிங்கிறாங்க. நீரிடை பாசி போல நெருங்கியும் விலகியும் இருவகை மரவரும் மோதும் போராதலின் பாசி நிலை என பெற்றது. இதற்கான கொழுவும் கொழுவுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். உலிங்கை மரவர்கள் தம் பகைவராகிய நொச்சியாரின் வழி அழியும்படி அவர்கள் அகலியிடத்தே போர் புரிந்தது பாசி நிலை என்னும் துறையாகும். ஏற்கனவே புறத்துலிங்கையில அகலி கரையில வந்து தங்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அது அந்த தங்கி இருந்த இடத்துலயே சிறிய அளவிலான போரானது நிகழ ஆரம்பிக்குது, போரோட தொடக்கம். அப்படி தொடங்குறப்போ உலிங்கை மரவர்கள் தன் பகைவராகிய நொச்சியாரின் வழி அழியும்படி போரிடுறான். இப்போ ஆரம்ப முதல் நிலை போரே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பகைவர்களோட வலிமையை அழிக்கும் மண்ணம் மிகவும் கோபமான உக்கிரமான போராக இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இத பாசி நிலை என்னும் துறைங்கிறாங்க. அடங்காதார் மிடல் சாய கிடங்கிடை போர் மலைந்தன்று. கிடங்கு என்பது அகழ், அடங்காதார் அப்படிங்கிறவன் பகைவன், பகைவனின் மிடல் வலி, பகைவரோட வலிமை அழிய கிடங்கிடை அகழியிடையே போர் நிகழ்த்திய செயலை பற்றி பேசுவது பாசி நிலை என்னும் துறையாகும். பகைவருடைய வழி கெடும்படியாக உலிங்கை மரவர் அகலியிடத்தே போரினை மேற்கொண்டது பாசி நிலை எனப்படும். நொச்சியாரது மரனுடைய பாசி என்னும் துறையிலையும் இதனை ஒப்பிட்டு தெளிதல் வேண்டும். நம்ம ஏற்கனவே அதுக்கான ஒப்பீடை பார்த்தோம். ஒதுங்கியும் மீதூர்ந்தும் இருதரப்பு படைகளும் போரிடலால் இது பாசி நிலை என பெற்றது. இதற்கான வெண்பா பார்க்கலாம். நாவாயும் தோணியும் மேற்கொண்டு நல்லாதார் ஓமார் விளங்கி உடலவும் பூவார் அகழி பறந்தொழுகும் அங்குருதி சேற்று பகழிவாய் வீழ்ந்தார் பலர் அப்படிங்கிறாங்க. இதற்கான விளக்கம் பார்க்க, பகைவராகிய நொச்சி மரவர் ஒளிவில்லாமல் இடையறவில்லாமல் ஓடம் மரத்தோணி ஆகியவற்றின் மேல் ஏறிக்கொண்டு போர் மேல் வரும் உலிங்கை மரவரை தடுக்கின்றனர். ஏற்கனவே புறத்துலிங்கல இந்த அகலியோட கரையில வந்து தங்கிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம்.
அந்த அப்படி கரையில் தங்கியவர்களை தடுக்க வேண்டும். அதனால் நொச்சி மரவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இடைவெளியே இல்லாமல் தங்களது ஓடங்களையும் மரத்தூணிகளையும் எடுத்துக்கொண்டு இந்த அகழிகளை கடந்து வந்து அகழியின் கரையில் தங்கி இருக்கக்கூடிய உளிங்கை மரவரை தடுக்கின்றனர். அதற்கு மீதும் அவர்கள் மேலேறி வராத அளவுக்கு தடுக்கின்றனர். அகழியின் கரையிலேயே அவர்களை தடுத்து நிறுத்தணும். அதற்காக போர் நடக்குது. மரவரை தடுக்கின்றனர், சினக்கின்றனர். உளிங்கை மரவர் பலர் கிடங்கிடத்தே குருதி சேற்றிலே அப்பகைவர் எய்த அம்புகளால் இறந்துபட்டார்கள். நொச்சி மரவர்களோட போரானது முதற்நிலை போரே ரொம்ப கடுமையான போராயிருக்கு. அவர்கள் கூபத்தோடு வந்து இந்த உளிங்கை மரவர்களை தாக்குகின்றனர், தடுக்கின்றனர். அதனால் உளிங்கை மரவர் பலர் கிடங்கிடத்தே கிடங்குன அகலின்னு பார்த்தோம், குருதி சேற்றிலே இரத்த சகதியாக அந்த அகலியின் கரை ஆகும் வண்ணமான போர் அது. அந்த போரினால் உளிங்கை மரவர்கள் பலர் என்ன பண்றாங்க, நொச்சி மரவர்கள் இது அம்புகளால் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாசி நிலை என்ற துறைக்கான வெண்பா விளக்குது. துறை அமைதி பார்க்கலாம். எப்படி இந்த வெண்பா இந்த துறைக்கு பொருத்தமானுச்சு? நொச்சியார் சினக்கவும் மலையவும் அகழியின் கண் குருதிச்சீற்றிலே அம்புபட்டு இறந்த உளிங்கையார் பலர் என்பதனில் கிடங்கிடை போர் மலைந்தமே கூறப்படுதலின் இத்துறை பாசி நிலை ஆயிற்று அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம், பாசி நிலை என்பது அகலியின் கரையில் நிகழும் போர், வீரர்கள் நெருங்கியும் விலகியும் போரிடுவது அப்படின்னு சொல்லி. அந்த வகையில பாக்குறப்ப இந்த வெண்பா இந்த துறைக்கு பொருத்தமாக அமையுது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவிடுங்க. தொடர்ச்சியாக நமது காணொலிகளை கண்டு பயனடைங்க. நன்றி ஆசிரியர் தோழமைகளே. நன்றி, வணக்கம்.